உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பு. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை முன்னிட்டு பறக்கும் படையினர் வாகன சோதனை. சென்னையில் 1,26,00,000 ரூபாய் மதிப்புள்ள பரிசுப் பொருட்கள் பறிமுதல். பொதுமக்கள் பயமின்றி வாக்களிக்க விழிப்புணர்வு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு அடிப்படை எண்ணறிவு எழுத்தறிவு சோதனை. ஆன்லைன் தேர்வு நடத்த பள்ளிக் கல்வித்துறை முடிவு. மருத்துவ குணமுடைய 1,250 பாரம்பரிய நெல் ரகங்கள் வேதாரண்யம் குறவப்புள்ளத்தில் சாகுபடி செய்து சாதனை படைத்துள்ள விவசாய குடும்பம். திம்பம் மலைப்பாதையில் இரவு நேர போக்குவரத்திற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதால் மறுபரிசீலனை செய்ய பொதுமக்கள் வலியுறுத்தல். நீர்நிலை நீர்வழி பாதையை பதிவு செய்வோர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும். பதிவுத்துறை ஐஜி உத்தரவு. உதகை அருகே கடநாடு பகுதியில் புலி நடமாட்டம். தானியங்கி கேமராக்களை பொருத்தி கண்காணிக்கும் பணியில் வனத்துறை. சூளகிரி அருகே விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் காட்டுப்பன்றிகள். பயிர்களை பாதுகாக்க சூரிய சக்தி மின்வேலி அமைக்க விவசாயிகள் கோரிக்கை. வீடுகளில் சோலார் பேனல்கள் அமைப்பதில் பொதுமக்களின் சந்தேகங்கள். துறை சார்ந்த வல்லுநர்களின் விளக்கங்களுடன் சிறப்பு தொகுப்பு.